வணக்கம் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, பெரியவர்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் முதல்ல வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாகு மெடிடேஷன் சென்டருடைய பாட வகுப்பு முறைகளை பற்றி முதல்ல வரும். ரெண்டாவதாக உலகை ஆளக்கூடிய அந்த தலைவரை பற்றிய குறிப்புகள் கோரக்கர் ஐயாவுடைய நூல் குறிப்பிலிருந்து வரும். மூன்றாவது வந்து நாஸ்ட்ராடாமஸ் ஐயாவுடைய நூல் குறிப்பிலிருந்து ஒரு சில பாடல்கள் வரும். இதோடைய வீடியோடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோலையும் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். என் அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம வந்து யாகு மெடிடேஷன் சென்டர் அப்படின்ட்டு பல வருடங்களாக வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு வரோம். இந்த தவசாலையில் வந்து என்னென்ன வகையான பாடங்கள் நிகழ உள்ளது, நிகழப்போகுது அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லி வரோம். நீங்கள் வந்து ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய தவசாலையில் நீங்கள் பங்கேற்று கொள்ளலாம். அதில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம், படிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 64 பாரம்பரிய கலைகளை பற்றி கற்க விரும்புகிறவங்க இதில் வந்து சேரலாம். அப்புறம் சித்தர் மரபுபடியாக உள்ள ஆன்மீக கல்விகள் பயிலணும் அப்படின்ட்டு விருப்பம் உள்ளவங்க வந்து இதில் வந்து சேரலாம். அப்புறம் சாந்திரிகா லட்சணம் பற்றிய உடல் அவயங்களை பற்றி, அங்க அடையாளங்களை பற்றி படிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க படிக்கலாம். அப்புறம் நவரத்ன கற்கள், நவரத்ன ஜெம்ஸ்டோன்களை பற்றி, நவரத்னங்களை பற்றி உள்ள வில் பவர்ஸை பற்றி படிக்கணும்னு இப்போ உள்ளவங்க படிக்கலாம். அடுத்தது ரசவாத கல்வியை பற்றி கற்றுக் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் முதல் முறையாக. அப்புறம் வந்து வாதப்பித்த சிலேத்ம கப நாடிகள், 4444 வியாதிகளும் நிற்கக்கூடிய நாடியுடைய நாடி எப்படி பிடிச்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கலான்னு இருப்போம். அப்புறம் வந்து மூலிகை ரகசியங்களை பற்றியா ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வையும், மூலிகையுடைய ஆற்றல்களையும், அதை எப்படி காப்பு கட்டணும், எப்படி எப்படி பறிக்கணும், எப்போ பறிக்கணும், என்ன மாதிரி பறிச்சோம்னா என்ன வகையான சக்திகள் கடை அடையலாம் அப்படிங்கிற ரகசியங்களையும் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் ரசமணி கவனக்குலிகை அப்படிங்கிற மாதிரியாக நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அதுக்குள்ளே. ரசமணியிலேயே ரசமணி ரகசியங்களை பற்றியும், அது ரசத்தை எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சில முறைகளை பற்றியும் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அடுத்தபடியாக பழங்கால நாணயங்கள், நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, சட்டபூர்வமாக எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கற்றுக் கொடுக்கலாம்னு இருக்கோம். அப்புறம் சரநூல், சரநூல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாச கணக்கு இது. இந்த சரநூல் வந்து எப்படின்னா, சரம் பிடித்தவர்கள் பக்கத்தில் நெருங்காதீங்க அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு நுட்பமான ஒரு அறிவு தான் இந்த சரநூல்னு சொல்லுவாங்க. இந்த சரநூலை பற்றியும் ரகசியங்களை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தயார் பண்ணியிருப்போம். அப்புறம் கல்வெட்டுகளை எப்படி படிக்கணும், ஆதி காலத்து கல்வெட்டுகள், தொலைந்து போன கல்வெட்டுகளை எப்படி நம்ம வந்து அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கோம். அடுத்தபடியாக வந்து படிக்கணும் தர்மசாஸ்திர நூல்கள், தர்மங்கள் என்னென்ன வகையில் பண்ணலாம், என்ன வகையான தர்மங்கள் என்னென்ன நோய்களை நீக்கும் அப்படிங்கிற விஷயங்களும், தர்மசாஸ்திரங்களை பற்றியும், அது தர்மங்களே ரெண்டு டைப் இருக்கு, அதாவது வந்து தானம் தர்மம்னு சொல்லுவாங்க, இந்த தர்மத்தை பற்றிய நிறைய ரகசியங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு இருக்கும். அப்புறம் வந்து கண்மகாண்டம், கண்மகாண்ட வித்தைகள் வந்து நிறைய இருக்குது. இந்த கண்மகாண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தருடைய நன்மை தீமைகளை வந்து அளக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். இந்த கண்மகாண்டம் வந்து வச்சு தான் நம்மளுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படும். இந்த கண்மகாண்டத்தை எப்படி படிக்கணும், இந்த கண்மத்தை செஞ்ச வினையை எப்படி நிவர்த்தி பண்ணணும், கண்மம்னா என்னது அப்படிங்கிற ஒரு பெரிய கல்வி இருக்குது, அதை பற்றி கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் காயக்கல்பங்கள்,
மூலிகைகளை பற்றி, காயக்கல்ப்பு மருந்துகள் எப்படி சாப்பிடணும், எப்படி அதோடய பலன்கள் எப்படி, அது எப்படி அந்த மூலிகைகளை பறிக்கணும் வைக்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு பெரிய பொக்கிஷம் காயக்கல்ப்புங்கிறது, அதை பற்றி கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் வந்து ஜீவ சமாதிகளுக்கு எப்படி வந்து போவாங்க பெரியவங்க, ஜீவ சமாதிகளுடைய ரகசியங்கள், நம்ம எப்படி ஜீவ சமாதியை அடைய முடியும், யார் யாரை அடைய முடியும், எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம பெரியவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கல்வியை நம்ம வந்து எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஜீவ சமாதி அதுதான் வந்து இறுதி நிலையாக இருக்குது. அந்த நிலை, அதாவது மனிதன் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தும் பெரியா நிலையாது, அந்த நிலையில் இறைவனை வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலை. அந்த விஷயங்களை பற்றிய நிறைய பொக்கிசமான ரகசியங்கள் வந்து அதுக்குள்ளே நிறைய இருக்குது, அதை பற்றி கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் வந்து முன் அறிவிப்புகள், அதாவது வந்து நான் நடந்து முடிந்த காலம், நடக்கக்கூடிய காலம், வரப்போகக்கூடிய காலங்கள், இந்த கணிப்புகள் வந்து நிறைய பெரியவங்க வந்து கணிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, அதை பற்றிய நிறைய நாலெட்ஜ் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு, அதை வந்து கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் வந்து உலக அழிவு பற்றிய கல்வி, எப்போ வந்து இந்த உலகம் வந்து அழியக்கூடிய தருணத்துக்கு மாறி தர்ம யுகத்துக்கு போவோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ரகசிய பாடங்கள் இருக்குது. நிகழ்வுகள், அதாவது வருங்கால நிகழ்வுகள் தான் அந்த உலக அழிவுன்னு சொல்கிறது. உலகம்லாம் அழியாது, அது தொடர் தொன்று தொட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதோடைய ரகசியங்கள், உலகத்துடைய ரகசியங்கள் இருக்கும். அப்புறம் ஈருலக பேர், அதாவது வந்து பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம்னா எந்த உலகம் அப்படின்ற ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நிரந்தரமான ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ரகசியங்களும் நிறைய இருக்குது. அதுதான் எல்லா வேதங்களும் கற்றுக் கொடுத்துருக்கு. அதோடைய நுட்பங்கள் நம்ம வந்து படிக்கணும், அதை பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் வந்து கனவின் பலன்கள், அதாவது வந்து கனவுல வந்து என்னென்ன காட்சிகள் நம்ம கண்டிருக்கோம், அதுக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிற ரகசியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் சிலம்பு மற்றும் உடல் பயிற்சி பற்றிய பாடங்கள், சிலம்பு அதாவது வந்து தற்காப்பு கலைகள் முக்கியமான ஒரு சப்ஜெக்டு, அதை வந்து நம்ம வந்து பயிலணும். தன்னை வந்து வலுப்படுத்தக்கூடிய நிறைய கலைகள் இருக்குது, அந்த கலைகள் அடிப்படையில் இதை வந்து படிக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்புறம் யோகாசனங்கள், என்னென்ன ஆசனங்கள் என்னென்ன நோய்களை நீக்கும், என்னென்ன வினைகளை போக்கும் அப்படிங்கிற ரகசியங்களை கற்றுக் கொடுக்கலாம் இருக்கோம். அப்புறம் வர்ம கலைகள், அந்த 108 வர்ம கலைகளுடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது. அந்த ரகசியங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மை, அதை பற்றிய ரகசியங்கள் படித்து சொல்லிக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் மாயாஜால மர்மங்கள், அதாவது ஜால வித்தைகள்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாத வித்தைகள் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை கற்றுக்கிடணும் அப்படிங்காங்க, நிறைய வித்தைகளை கற்றுக்கிடணும் அப்படிங்காங்க. அதில் ஜால வித்தைகள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியமான ஒரு சக்தியை எடுக்கிறது, அதை வந்து பிரயோகப்படுத்துறத பற்றிய விஷயங்கள்ல மாயா ஜால மர்மங்கள்னு உண்டு, அதோட ரகசியங்களை படிக்க சொல்லிக் கொடுக்கலான் இருக்கோம். அப்புறம் பிரபஞ்ச ரகசியங்கள், அதாவது வந்து உலகத்தில் உள்ள மொத்த உலகத்தில் பால்வெளி அண்டவெளி இந்த மாதிரி மில்கிவேன்னு சொல்லுவாங்க, அது கேலக்சி இதெல்லாம் இதை பற்றி நிறைய ரகசியங்கள் வந்து இருக்குது. அந்த ரகசியங்களை பற்றிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் உலக மக்களை, அதாவது வந்து ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில் உலக மக்கள் தவிக்கும்போது அவங்கள நம்ம எப்படி வந்து காப்பாற்றணும், அவங்களுக்கு எப்படி எப்படி நம்ம வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு பெரிய பிளான் வந்து உண்டு. அது விஷய அதை பற்றிய ரகசியங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இப்போ வரும், அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான் இருக்கோம். இதோட தொடர்ச்சி அடுத்தாக்கு நான் சொல்கிறேன். இது போன்ற கலைகளை கற்க விரும்புகிறவங்க உங்களுடைய வாய்ஸ் பேசி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க, அது யார் என்ன ஏதுன்னு உங்களுடைய விவரங்களை வந்து அனுப்பி வைங்க, என்ன வகையான படிப்புகள் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களையோ அதையும் தெரியப்படுத்துங்க. வாங்க நம்ம இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம்.
ஓரத்துறையா வந்து ஒரு பாட்டை வந்து சொல்றாங்க. ஏற்கனவே பதிவு பண்ண பாட்டா இருந்தாலும் அதோட விளக்கங்கள் அவங்கள்ட்ட சரியா சொல்ல முடியல. எப்படி பறையர்களுடைய விஷயங்கள் ஒன்று சொல்ல முடியல. அது போல இப்போ அதுக்குண்டான ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்றேன். இந்த பாட்டுகள்ல என்ன ஐயா சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த கோரக்கர் ஐயா வந்து ஒன்னு ஒன்னையும் கவனிச்சு முக்காலத்தையும் உணர்ந்து ஒரு செய்தி தொழில்நுட்பத்துக்கு வராங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த கவி என்ன அப்படிங்கறது பார்ப்போம். சார்வாக பதினெண்பேர் சித்தன்றொய்த தென் திசையில் வியாபித்து திடமாயெய்தி திகழொளி போல் உலகம் திரட்டிச் சேர்த்து மண்டலத்தில் மாகியர சத்தியம் நாட்டி மன்னன் ஒருவன் உலகாழ்வார் முற்றே அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவர் வந்து உலக ஆழ்வாரு அப்படின்ட்டு ஐயா வந்து கோர்கர் ஐயா வந்து பதிவு பண்றாங்க. ஒருவர் அப்படின்னு வார்த்தை வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஐயா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். அதுல நல்லா கவனிச்சு பாருங்க. மன்னன் ஒருவர் உலகாழ்வார் முற்றே அப்படிங்கிற அப்ப வந்து இந்த வார்த்தைகள் வந்து ஒரு தலைவன் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தமிழ் இன தலைவர் வந்து வாராங்க அப்படிங்கறத வந்து எங்க ஐயா வந்து பதிவு பண்றாங்க. அவங்க எப்படி வாராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. சார்வாக பதினெண்பேர் சித்துன்றெய்த பதினெட்டு பேருடைய நல்ல ஆசி பெற்ற ஒரு தலைவர் அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட், தென்திரையில் இந்த வார்த்தை தென் திசையில் அல்ல, நல்லா பார்க்கணும், தென் திசையில் அப்படின்ட்டு ஐயா சொல்லல, தென் திரையில் திரையில் வியாபித்து திடமாய் எய்தி ரொம்ப பலமான ஒரு படை வந்து உருவாகுது. இந்த திரை அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தனா நீர்க்கரையில உள்ள கடலோரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஐயா வந்து கோரக்கர் ஐயா வந்து இந்த விஷயத்த வந்து உடச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் திரையில் 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 டீ வந்து இங்க வந்து டி ரை இல் திரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது திரையில் திரை அப்படின்னா திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. திரைகடல் திரைனா மறைவு. இந்த மறைவான ஒரு இடத்துல தாண்டி அங்க போய் நம்ம பொருள் தேடுறது திரைகடல். திரைகடல் தான் அந்த மறைவு. கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொல். அப்ப அந்த கடல் பகுதியில பிறந்த அப்படின்னு ஐயா சொல்றாங்க. தென் திரையில் வியாபித்து திடமாய் எய்தி மிகப்பெரிய பலமான ஒரு படையா உண்டாகி திகழ் ஒளி போல் உலகம் திரட்டி சேர்த்து திகழ் ஒளி போல். திகழ் ஒளினா எப்படின்னா ரொம்ப ஸ்பீடா வந்து அந்த படம் வந்து உருவாகும். அந்த படைக்கு நிகரா யாரும் இருக்க முடியாது, அது எதுக்கவே முடியாது. ஒரு நீதியான படம், ஒரு கண்ணியமான படம், ஒரு தமிழ் இனத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு படம் வந்து உருவாகும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. திகழொளி போல் உலகம் திரட்டி சேர்த்து உலகத்தே திரட்டுறவங்க திரட்டி இருப்பாங்க. தமிழர்கள் எல்லாரும் வந்தவங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தமாகும். திகழொளி போல் உலகம் திரட்டி சேர்த்து மண்டலகத்தில், மண்டலகத்தின் மண்டலத்தில் இல்லை, மண்டலகத்தில் அப்படின்னா உலகத்தில், உலகம் மண்டலம்னா உலகம், மண் உலகத்தில், மண் உலகத்தில் நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தைகள் வந்து இது வந்து பரிபாஷை சொல்லு சொல்லுவாங்க. நம்ம திருச்செடி பார்க்கும்போது இதோட விளக்கங்கள் நிறைய. உலகத்தையே பிடிப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து ஐயா சொல்றாங்க. மண் உலகத்தில் மாகி யார சத்தியம் ஆட்டி மாகியை வெட்டிடுவாங்க அப்படின்னாங்க. மாகினா இன்னைக்கு பயிற்சி திரும்பி எல்லா ஜீயும் போட்டுருவாங்க, அதெல்லாம் எல்லா மாயையும் கலக்கிடுவாங்க. அப்போ வந்து இயற்கையா, அதாவது ஆயுகங்கிறது வேற ஆனா மாளிகைங்கிறது வேற. உலகத்தை வந்து எப்படி வந்து கண்டது கலியெல்லாம் கொடுத்து மக்களை கேடு பண்ணி உலக மக்களுக்கே வந்து ஒரு தவறான ஒரு வழியை காமிச்ச அவ்வளவு தலைவர்களுக்கும் பாடம் இருக்குதுல்ல, விட்டவே மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்க இந்த சொற்கள் இருக்குவாங்க, அது வந்து பெருங்கொண்ட ஞானிகள் சொல்லக்கூடிய சொல். இந்த சொல்லுக்கு நிகர் யாரும் எதுவும் கிடையாது. சாதாரணமா வந்து
அறம்பாடக்கூடியவங்க வார்த்தையே பலிக்கும். அது அடுத்தால நம்ம பார்க்க வேண்டியது அறம்பாடி சித்தர்களை பற்றி அடுத்தால பார்க்க வேண்டியது. இந்த அறம்னா என்னதுன்னா நாவில இருந்து வரக்கூடிய ஒரு சொல் நல்லா இரு அப்படின்னு வாழ்க்கைன்னா அவங்க நல்லா இருவாங்க. இது அறத்தோட சேர்ந்த அறம்னா உண்மை சத்தியம். அவங்களுக்கு நிகர எதுவுமே கிடையாது, உண்மையை தவிர எதுவும் தெரியாது. அதாவது வந்து உண்மையான ஒரு கூட்டம் எழுந்து புரட்சியா வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. இது ஐயா சொல்றாங்க இந்த 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 சக்திக்கு முன்னால எதுவும் நிக்காது, பார்த்தாலே வந்து திருச்சி ஓடும் அப்படிங்கிறாங்க. அதாவது திருவள்ளுவர் ஐயா சொல்றாங்க அந்த ஒரு ஒரு பாடல்ல அந்த வில் வந்து கிராஸ் பண்ணி உள்ள போதான், இந்த ஈக்கி வில்லோ வந்து கிராஸ் பண்ணி போதான் அந்த எம இருக்கு பாருங்க அதுக்கு பயப்படாம இப்படி கூட அசைப்படுறாங்க. ஐயா அந்த விஷயத்தை சொல்றாங்க அந்த அளவுக்கு அச்சமற்ற ஒரு கூட்டம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. பயம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் வந்து வரும், அந்த கூட்டத்துக்கு முன்னாடி யாரும் எதுக்க முடியாது, எல்லா அத்தனை கூட்டமும் அடிபடும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பெருங்குண்ட படை, இந்த படை வந்து இப்ப வந்து உருவாயிரும் அப்படிங்கிறாங்க. அன்பான தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சொல்றோம், இந்த படை வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான படை. அப்ப வந்து மக்கள் வந்து முழுசா தெளிகிறாங்க, தெளிஞ்சாதான் இந்த படை வந்து உருவாகும். ஏன்னா முந்தி இருந்த தலைவர்கள் நிறைய தவறுகள் பண்ணிருக்கலாம், எப்படின்னாலும் இருந்திருக்கலாம், அதாவது வந்து ஏமாத்திருக்கலாம், பிராடு பண்ணிருக்கலாம், பித்தலாட்டம் பண்ணிருக்கலாம். ஆனா இன்மை வரக்கூடிய கூட்டம் தெளிந்து வருது. அதனால தயவு செய்து எந்த தவறுகளையும் ஈடுபடாது. எந்த விதமான ஒரு சாதாரண அந்த பணம் காசுக்காக செய்யக்கூடிய இழி செயலை வந்து தமிழக மக்கள் செய்யாதீங்க. அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு உண்டாக்கிடும். ஏன்னா முந்தி இருந்தவங்களுடைய நிலை வேற, இப்போ வரக்கூடிய மக்களுடைய நிலை வேற. மக்கள் வந்து எல்லாருமே வந்து தெளிஞ்சு வருவாங்க. இப்போ நீங்க அவங்கள வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு ஏமாத்தினீங்கன்னா நீங்க சிக்கிடுவீங்க. அதனால உண்மையா இருங்க, உங்களை தலைவர்களா இருக்க வைப்பாங்க. ஆனா நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி அடிப்பாங்க. இதுதான் இப்ப வரக்கூடிய காலங்கள். இதுல என்ன என்ன சொல்றாங்க பாருங்க, மண்டுலகத்தில் மாயையற சத்தியம் நாட்டி. இந்த சத்தியம் அப்படின்னா சத்தியம்னா உண்மை இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க முடியும். பொய் பேசுறவங்க, திருட்டுத்தனம் பண்றவங்க, போர்ஜரி பண்றவங்க இந்த கூட்டத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறாங்க. இது இனத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கூட்டம். இந்த விஷயம் வந்து தமிழர்கள் ஏதோ வந்து தனியா நாடு பிரிக்காங்க அப்படின்னு, உலகமே தமிழர்களுக்குள்ளது. ஆதி தொட்டு நம்ம வந்து 115 கோடி வருடத்துக்கு முன்னூற்றி ஒரு மாத சமுதாயம் உலகத்தை கைப்பற்ற போகுது, சரியா? அப்ப இந்த கைப்பற்றுறதுக்கு என்ன ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திகழ் ஒளி போல் உலகை திரட்டி சேர்த்து மண்டலத்தில் மாயேற சத்தியம் நாட்டி. மன்னன ஒருவன் உலகாழ்வான் முற்றே, ஒருவர் வந்து உலகத்தை ஆள வர்றாங்க. சாதாரண கூட்டம் இல்ல, இருக்கிறதுலே வலிமையான கூட்டம் வந்து உருவாகும் போது அதனால கண்டிப்பாக நீங்க வந்து தெளியணும். தமிழர்கள் எல்லாம் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் தமிழன் அப்படின்னு கேட்டாலே ஒன்று சேருங்க, அவங்க உதவி செய்யுங்க, முகத்தை திருப்பிட்டு போவாதீங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்ன வருங்காலங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஆதரவாகவும் நல்ல கண்ணியமாகவும் நடக்கக்கூடிய காலங்கள் வருது. அதாவது இதுல ரெண்டு பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். தென் திரையில் அப்படின்னா கடலோர பகுதியில அவங்க பிறப்பாங்க அப்படின்னு ஐயா சொல்றாங்க. கடலோர மாவட்டங்கள்லயும் அந்த பெரியவங்க வர்றதுக்கு பிறந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது முதல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நாஸ்ரதாமஸ் ஐயா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து முக்கடல் சங்கமாகக்கூடிய இடத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. ஆனா இங்க ஐயா வந்து கடல் பகுதியில கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல ஐயா வந்து பெரியவங்க வந்து பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பெரியவங்க பெரியவங்களுடைய நல்ல ஆசை பெற்றவங்களாக தான் வருவாங்க அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட போய்
எதையாவது கொடுத்து அவங்களை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான ஆட்கள் அவங்க இல்லை. அதனால மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அந்தஸ்துள்ள தலைவர்கள் தான் வெளியில கிளம்புறாங்க. ஒரு தலைவர் இல்லை, நல்ல பாருங்க, ஒரு தலைவர் இல்லை. அந்த தலைவரோட சேரக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலைவராக வெளியே வர்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு லீடிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் தலைவராக வெளிவருவாங்க. ஒரு தலைவர் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, 1000 தலைவர் நினைக்காதீங்க, 1,00,000 தலைவர் நினைக்காதீங்க, 1,00,000,000 தலைவர் நினைக்காதீங்க. உலகத்துக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல கோடி தலைவர்கள் உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு சமூகம் திரளும், ஒன்று திரள போதும், திரண்டுட்டு இருக்கு, இப்ப திரள ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாளையில அதோட வீரியத்தை காமிக்கும். அதுக்காக நீங்க வந்து சண்டை சுற்று போட்டு பிடிச்சதுதான் ரெண்டாவது போய் நின்னாலே சரண்டர். அப்படிதான் தமிழர்களுடைய வரலாறுலாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் படையை கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டுவாங்க, சண்டை எல்லாம் போட மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நாங்க 7 கோடி பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு இடத்துல நிற்போம், அங்கே வந்து அந்த நாடை பிடிப்போம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது எப்படிங்களா நமக்கு தெரியல. அது ஐயா பெரியவங்க இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கறதுலாம் தெரியும். அதனால தமிழ் இனம் ஒன்றா நிக்கணும், எதுக்கும் பயப்படாம நிக்கணும். எல்லாரும் உளுந்து ஓடிடுவாங்க. எல்லா மக்களும் மற்ற மக்கள்லாம் எப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு 6, அதாவது 5-6 மாநிலம் சார்ந்தவங்க எல்லாருமே தமிழர்களாகவே குறிப்பிட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறோம் அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்கள் மொழி ரீதியாக இப்போ பிரிஞ்சு வெளியே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அடக்கக்கூடியதா இந்த தமிழகம் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த தமிழர்கள் பகுதியில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழர்களாக இருந்தவங்க தான் வேற மொழி பேசி இப்போ வெளியில் போயிருக்காங்க. அவங்க திருப்பி வந்து தமிழர்களா உள்ள வருவாங்க அப்படிங்கிறது தான் அவசியம். என்ன மொழி பேசினாலும் உடல்ல இருக்கக்கூடிய ஜீனை மாற்ற முடியுமா? நீங்க வந்து என்ன மொழினாலும், நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், கன்னடம் பேசுவேன், உருது பேசுவேன், என்ன மொழி நீங்க பேசினாலும் உங்களுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த தமிழர்ங்கிற ஜீனை வந்து மாற்ற முடியாது. நீங்க மொழி ரீதியா நீங்க வந்து வெளியேறி இருக்கீங்க. அப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து தமிழர்களுடையது. அப்போ நீங்க ஒன்று சேரதான் செய்வீங்க, உங்களை யாரும் தடுத்து நிறுத்தல முடியாது. எல்லாம் ஓர் அணியில வந்து நிற்பீங்க. நிற்கக்கூடிய காலங்கள் அந்தனர்களுடைய சூழ்ச்சிகள்லாம் வந்து அடியோட பிடிங்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரே கருத்து, ஒரே எண்ணம், ஒரே செயல் எல்லாருக்கிட்டையும் வந்தாதான் நம்ம வந்து ஓர் அணியில நீங்க தரல முடியும். இப்போ நீங்க திரண்டுதான் ஆவீங்கன்னு சொல்றாங்க, துறக்கிறையே அதான் சொல்றாங்க. நாங்களும் நீங்களும் வந்து தரத்துல கூட்ட நினைச்சுக்கிறாங்க. அது இறை சக்தியை திரட்டி மக்களை ஒன்று இணைக்கக்கூடிய காலம். அதனால அது நடந்துதான் தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது. எந்த கொம்பம் வந்தாலும் தடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க, ஓர் அணியில சேர்ந்து மிகப்பெரிய தலைவர்கள் உருவாவாங்க. அவங்க கையில கண்டிப்பா உருவாவாங்க, உருவாக போகக்கூடிய காலங்கள் இங்க சொல்றாங்க. சிக்கிறாங்க கண்டிப்பா உருவாங்க, சிக்கிட்டீங்கன்னா தொலைச்சிருவாங்க. அதுக்குள்ள தெரிஞ்சு ஒண்ணு ஓடிடுங்க அப்படின்னா தெரிஞ்சிருங்க, நீதியா ஆயிருங்க. அதனால தப்பு பண்ணிட்டோம், இன்னும் நீதியா இருப்போம் அப்படின்னு நீதியா ஆயிருங்க. அப்படி உள்ள காலங்கள்ல இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி என்ன அர்த்தங்களை பார்ப்போம். இப்போ நாஸ்ட்ராடமஸ் ஐயா வந்து 3 உலக போரை பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது நாஸ்ட்ராடமஸ் ஐயா வந்து ஒரு சில கணிப்புகளை வந்து கூறுறாங்க. இந்த மக்கள் எப்போ வந்து 3 உலக போர்ல சிக்குவாங்க, எப்படி வந்து இந்த 3 உலக போர்ல இருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிற 2 விஷயங்களும் வந்து சொல்றாங்க. இப்போ இந்த 3 உலக போர் இருக்குவாங்க, அதை வந்து முதல்ல தொடங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல உள்ளதை பாருங்க, இதில் 2 வரியில் இவர் கூறுபவை
ஆசியா மைனர் எனப்படும் மத்திய கிழக்கு நாடுகளை குறிப்பதாக உள்ளது. இம்மனிதனின் செயல்களால் ஆசியா முழுவதும் இரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசியா மைனர் அப்படின்னாங்க. இந்த ஆசியா மைனருடைய தவறான ஒரு முடிவுனால இரத்த ஆறு ஓடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஐயா சொல்றாங்க. இவருடைய செயல்பாடு முடிவெடுக்கக்கூடிய திறன் தவறாகுது. இந்த மூன்றாம் உலக போர் வரும்பொழுது இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நடக்கக்கூடியத சொல்றாங்க. இவருடைய முடிவுனால ஆசிய நாட்டில் ரத்தாறு ஓடுனா மூன்றாம் உலக போர் வரும்னு அர்த்தம். அப்போ அதை பற்றி அர்த்தத்தில் சொன்னாங்க. இதன் பொருள் இருபெரும் சக்திகள் ஒன்றுபட்டு 3 ஆண்டு 7 மாதம் சென்ற பின் போர் துவங்கும். இந்த வீடியோடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.